ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் இன்றைக்கி ரொம்பவுமே எம்மியான பிரெட் பஜ்ஜி எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதுலேயே ஸ்வீட்டும் காரமும் தனித்தனியாக ரெண்டு ரெசிபி சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நான் ஸ்லைஸ்டு ப்ரெட்டு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். இது வந்து காரத்துக்கு நான் இப்போ வந்து மிக்ஸ் பண்ணுறேன். ஆல்ரெடியே பஜ்ஜி ரெசிபி நான் போட்டிருக்கேன், அதே மாதிரி தான். இதில் உப்பு, மிளகாய் பொடி, அப்புறம் பெருங்காயத்தூள், அப்புறம் கலர், ரெட் கலர். இதை நம்ம தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதான் தேவையான பொருள். பாருங்கள், இந்த பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து கார பஜ்ஜிக்கு. அடுத்து ஸ்வீட்டுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கடலை மாவு ஒரு கப்பு, இது கூட சோடா சால்ட் ஒரு ஹாஃப் பிஞ்சு, அப்புறம் ஒரு 4 ஸ்பூன் அஸ்கா சேர்த்துக்கோங்க. 3 இல்லைன்னா 4 ஸ்பூன் சுகர் சேர்த்திக்கலாம். உங்களுக்கு ஸ்வீட் தகுந்த மாதிரி சேர்த்திக்கலாம். அப்புறம் இது கூட கொஞ்சம் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 2 ஸ்பூன், அப்புறம் தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த பதத்துக்கு இருக்கணும் மாவு. இப்போ 2 மாவு ரெடி பண்ணியாச்சு. நம்ம இப்போ பஜ்ஜி சுட ஆரம்பிச்சிடலாம். ஸ்வீட்டு காரமும் 2 மாவுமே ரெடியாக இருக்குது. இப்போ வடச்சட்டியில் எண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி ஃபஸ்ட் நம்ம ஸ்வீட் போட்டுடலாம். வெட்டி வச்சுக்கிற ப்ரெட்டை முக்கி முக்கி அதில் நல்லா ஃபுல்லாக ஃபில்லாகிற மாதிரி மாவு முக்கிக்கணும். முக்கி எடுத்து இந்த மாதிரி எண்ணெயில் போட்டுடலாம். ரொம்பவுமே டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸ்வீட் மற்றும் காரம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கான் இருக்கும் பக்கத்தில், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. அதில் ஆல் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு தவறாமல் கிடைக்கும். ஹாவ் அ ஹெல்த்தி லைஃப்.